ஹாய் அண்ட் லவர்ஸ், இந்த மாதிரி ஒர்க் ஆகாத எமர்ஜென்சி லைட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு தூக்கி போட்டாதீங்க. அதை வச்சு இந்த மாதிரி இன்னவேட்டிவான ஹேக்ஸ் நிறையா பண்ண முடியும். அதுதான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டேபிள் லேம்பாகவும் யூஸ் பண்ண முடியும், எல்இடிக்கு ஆல்டர்னேட்டிவாகவும் எல்லா ஹோல்டர்லையுமே சப்போர்ட் ஆகிற ஒரு லைட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். லைட்டு மேக் பண்ணுறதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் பணம் செலவு பண்ணி ஒரு எல்இடியோ டியூப்லைட்டோ வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டேமேஜ் ஆன லைட்டை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை நம்மளால் ரிசோர்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நான் பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணிக்கிறது ஒரு சார்ஜிங் அடாப்டர், 5 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் அடாப்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை நம்ம லைட்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக இது போல் ஒரு யூஎஸ்பி கேபிள், இதுவும் டேமேஜ் ஆனது தான். இதை நம்ம பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அடாப்டருக்கு இன்புட் ஏசி சப்ளை கொடுக்கறதுக்கு இது போல் 2-pin ஃபீமேல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஒயர் வந்து டேரெக்டாக அதில் வந்து சொருக முடியாது, லூஸ் காண்டாக்ட் வரும், அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. அதனால் நம்ம ஃபீமேல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். இந்த லைட்டை நம்ம இது போல் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைட்டை ஆல்ரெடி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சுருப்போம். அது ரிலேட்டான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட மதர் போர்ட் பேட்டரிஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது, அதனால் அதை அப்படியே ஒதுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த எல்இடியெலாம் இருக்கிற நம்ம சாலரி பண்ணியிருக்கிற அந்த எக்ஸஸ் ஒயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த லைட்டை மட்டும் வச்சு தான் நம்மளோட எமர்ஜென்சி லைட்டை மேக் பண்ண போகிறோம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணுற லைட்டு. இப்போது இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே நம்ம டீசல்னிங் பண்ணி எடுத்துடலாம். அது இல்லாமல் இதில் நீங்கள் 5 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைட்டோட பவர் இன்புட் பார்த்திங்கன்னா 5 வாட்ஸ் தான் எடுத்துக்கும். பட் இதில் இருக்கிற லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8 வாட்ஸ் கொண்டு வந்தால் நமக்கு இலுமினேஷன் கொடுக்கும். இதுக்கு நம்ம செலவு பண்ணுற பவர் பார்த்திங்கன்னா 5 வாட்ஸ் மட்டும்தான். அதனால் எந்த ஒரு விஷயம் கிடையாது. எல்லா விதமான ஹோல்டர்லேயும் உங்களுக்கு இந்த லைட் வந்து சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் எந்த விதமான எல்இடி யூஸ் பண்ணுற ஹோல்டர்லேயுமே, அதாவது பென்டன் ஹோல்டர், ஆங்கிள் ஹோல்டர் ரெண்டுலேயுமே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட ப்ரைட்னஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், அது யூஸ் பண்ணுற ரூமை பொறுத்து. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் ஆன எல்இடியோட பேஸை நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஹோல்டரில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த 2-pin ஃபீமேலில் இருக்கிற அந்த கனெக்டரை மட்டும் நம்ம செப்பரேட்டாக எடுத்து நம்ம அந்த ஹோல்டரோட பேஸ் இருக்குது பார்த்திங்கள, அதில் நம்ம இதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஹோல்டர்லேருந்து தான் நம்ம ஏசி சப்ளையை அடாப்டருக்கு வந்து இன்புட்டாக கொடுக்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், அதான் அடாப்டர் யூஸ் பண்ணுறீங்களே டேரெக்டாக அதை ஃப்ளகின் பண்ணிக்கலாம்னு. பட் எல்லா வீட்லேயுமே ஃப்ளக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 5 ஃபீட்டில் இருக்கும், அதனால் அது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ப்ரைட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால தலைவலி வரும். இது ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ். இப்போது ஃபீமேல் வந்து இது போல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடாப்டருக்கு வந்து பவர் சப்ளை ரெடி பண்ணியாச்சு. சேஃப்டிக்கு உங்களுக்கு டேப் சுத்தணும்னா சுற்றிக்கோங்க. ஏன்னா நான் ஹோல்டரில் இதை வைக்கிறனால யாரும் அங்கே தொடமாட்டாங்கிறதுக்காக அதை நான் ஓப்பனாக அப்படியே விட போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்இடி ஃப்ளாட்டில் எந்த இடத்துல ஹோல்டர் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து அதை நம்ம சிலிக்கான் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் ஹோல்டரோட பேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பெண்டன் ஹேங்கிள் ஹோல்டரில் நான் இப்போ உங்களுக்கு இந்த இமேஜில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது போல் இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதோட டேரெக்ஷன் மாறும்போது லைட்டோட டேரெக்ஷன் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வெர்டிகலாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்தளவு யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதோட ஆங்கிள் மாறிச்சுன்னா உங்களுக்கு ப்ரைட்னஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு ப்ராப்பராக கிடைக்காது, ஆக்குப்பைடாக இருக்காது. அதனால் அந்த ஆங்கிளை ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இந்த இமேஜ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதோடய பேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எல்இடியில். இப்போ பார்த்திங்கன்னா அடாப்டருக்கு மேலேயே வச்சிடலாம். ஏன்னா அடாப்டருக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வச்சோம்னா நமக்கு ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகாது, அதுதான் ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளைக்காக வச்சுருக்கிற யூஎஸ்பி கேபிளில் நம்ம எல்இடியோட சால்டரிங் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்து ப்ராப்பராக சால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா சால்டரிங் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ இது ஒர்க் ஆகிறதுங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு பவர் பேங்க் வச்சு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. இப்போ இதை பவர் பேங்கில் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இது ஒர்க் ஆகாங்கிறத. சாரி மக்களே, பவர் பேங்கில் வந்து சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட், பவர் பேங்கில் சார்ஜ் இல்லை, அதனால தான் பவர் சப்ளை எடுத்தோன்னே ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு எல்இடி ஒர்க் ஆகுது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இதை நம்ம அடாப்டரோட கனெக்ட் பண்ணி நம்ம ஃபினிஷிங் பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நான் உங்களுக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதாவது மாடுலர் மாதிரி. எது உங்களுக்கு டேமேஜ் ஆனாலும் அது ஈஸியாக உங்களால் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதனால் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதிகமாக இதில் நீங்கள் செலவு பண்ண போகிறதும் இல்லை, வீட்டில் இருக்கிற வேஸ்டேஜை வச்சு தான் நீங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கீங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் உங்களுக்கு பேசிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வேஸ்டேஜ் கிடையாது. அதை நீங்கள் எப்படி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட ஐடியாலஜியில் மட்டும்தான் இருக்குது.
இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அண்ட் மக்களே, நம்ம சேனலில் எம்பாய்டர் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல் வரப்போகுது. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக எம்பாய்டர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டேபிள் லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்காக நீங்கள் காசு செலவு பண்ணி ஒரு டேபிள் லேம்ப் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு டேபிளுக்கு உண்டான ப்ராப்பரான இல்லுமினேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போல் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வால் மவுண்ட்டாகவும் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன டைரக்ஷன் இஷ்யூ இது தான் பார்த்தீங்களா. அதனால் அந்த ஹோல்டர் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெர்டிகலான ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நீங்களே பாருங்கள், அந்த வரண்டாக்கு உண்டான ஸ்பேஸ் உங்களுக்கு சின்னதாக இருக்குது, அதுக்குண்டான இல்லுமினேஷன் கிடைக்கிது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.